ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் தமிழ்துளிர். இப்போதான் கோவிட்லாம் கொஞ்சம் கம்மியாகி லாக்டவுனில் சில பல தளர்வுகள்லாம் ஏற்பட்டிருக்கு. நமக்கும் அப்பாடா அப்படின்னு ஒரே நிம்மதியாக இருக்கும். ஆனால் இனிமே அப்படி இருக்க முடியாது போல் அப்படின்னு தான் தோணுது. பிகாஸ் கோவிடை விட இன்னும் டேஞ்சரஸான வைரஸ் சைனாவில் கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ சைனாக்காரன் என்னெல்லாம் இந்த வாட்டி வந்து பண்ணியிருக்கான், என்ன மாதிரி வைரஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கான் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றுக்கு ஒன்றே உங்களை வந்து ரீச் ஆகும். சைனாவில் ஃபஸ்ட்டு கோவிட் அப்படின்னு ஒரு வைரஸ் கிளம்புச்சு. இதனால் சில பல ரொம்ப லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள்லாம் இறந்துட்டாங்க. பாவம், ஸோ சேட். இப்போ மங்கி பி வைரஸ்னு இன்னொரு வைரஸ் வந்து வந்திருக்கு. இதனால் 53 வயசான ஒரு வெர்ஜினரி டாக்டர் மே மாதத்தில் இறந்து போயிருக்காரு. குளோபல் டைம்ஸ் நியூஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் பெய்ஜிங்கை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் மங்கீஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. மார்ச் மந்தில் இவர் 2 இறந்து போன குரங்குகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. பண்ணன அடுத்த ஒரு மாதத்துலேயே இவருக்கு செம்ம வாமிட்டிங் சென்சேஷனாக ஒரே வாமிட்டாக பண்ணியிருக்காரு. இவருக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, சரியாகவே இல்லை. கடைசியில் வந்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு May 27 இறந்து போயிடுறாரு. இந்த வைரஸ் தாக்கி ஃபஸ்ட்டு இறந்து போனது இவர் தான். இவர் எதனால் இறந்தார் அப்படின்னு ஸ்டார்டிங்கில் யாருக்குமே தெரியல. ஸோ இவரை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இவரோட போன்ஸ்க்கு இடையில இருக்க மசில் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணப்போ தான் தெரிய வந்துச்சு இவருக்கு மங்கி பி வைரஸ் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இவர் வந்து மங்கி பி வைரஸ்னால தான் இறந்துருக்காரு. அண்ட் இந்த மங்கி பி வைரஸ் இவர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்த மங்கீஸ் மூலமா வந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இவர் கூட ஒர்க் பண்ணவங்க யாருக்குமே எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. எல்லாருமே வந்து ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, யாருக்கும் எதுவும் ஆகல. இந்த வைரஸ் எங்கேருந்து வருது, எப்படி பரவுது அப்படின்றத பார்க்கலாம். மங்கி பி வைரஸ் ஹர்ப்ஸ் வைரஸை சேர்ந்தது. இந்த மங்கி பி வைரஸ் மெச்சூரான மெக்காக் வகை குரங்குகள் மூலம் தான் பரவுது. அது மட்டும் இல்லாமல் ரெசிஸ் மெக்காக், பன்றிவால் மெக்காக், நீண்டவால் மெக்காக்னு இந்த மாதிரி மெக்காக் வெரைட்டிஸ் ஆஃப் மங்கி மூலமாக பரவுது. இந்த குரங்கு கடித்தாலோ கீழ்னாலோ இந்த வைரஸ் நம்மள்கிட்ட தொத்திக்கும். ஸோ குரங்கிட்டலாம் வந்து அநேகமாக போகிறது வந்து தவிர்த்துருங்க. இந்த மங்கியோட எச்சி சிறுநீர் மூலமாக கூட இந்த வைரஸ் பரவுது. அல்லது மங்கி பி வைரஸ் படைஞ்ச ஊசி மூலமாகவும் வந்து நமக்கு பரவ அதிக சான்சஸ் இருக்குது. இந்த வைரஸ் நம்மளை தாக்கிடுச்சு அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் நமக்கு வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிம்டம்ஸ் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. வைரஸ் தொற்று ஏற்பட்டு 30 வந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். சிலருக்கு ஒரு வாரத்தில் கூட சிம்டம்ஸ் தெரியும். என்ன மாதிரி சிம்டம்ஸ்னால் ஒரே ஃபீவராக இருக்கும், மோஸ்ட்லி ஃப்ளூ ஃபீவர் அந்த மாதிரி வரும். 24 hoursக்கும் மேலே வந்து தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். வைரஸ் அட்டாக் ஆன அந்த பிளேஸில் வந்து கொப்பளம் கொப்பளமாக ஒரு மாதிரி வந்துடும். அண்ட் செம்ம பெயினாக இருக்கும் வந்துடும். இந்த வைரஸ் தாக்கப்பட்டவங்களோட டெத் ரேட் பார்த்திங்கன்னா 70% இருக்கும். மோஸ்ட்லி யாரும் உயிர் தப்ப மாட்டாங்க. ஸோ நீங்கள் குரங்கால் தாக்கப்பட்டீங்க இல்லை குரங்கு என்ன லைட்டாக கீறிச்சு தொட்டுருச்சு அப்படின்னாலும் உடனே அந்த இடத்துக்கு ஒரு 15 நல்லா சோப்பு போட்டு கழுவணும். கண்டிப்பாக ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கணும். மெயினாக அனிமல்ஸோடு ஒர்க் பண்ணுறவங்க, ஜூவில் இருக்கவங்களாம் வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். மற்றபடி இந்த வைரஸ்க்கு எந்த மருந்தும் இல்லை, தீவிர சிகிச்சை மட்டும்தான் தீர்வு அப்படின்னு பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த வைரஸ் சுமார் 100 முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு ஒரு பதிவும் சொல்லுது. 1932 இந்த ஆண்டு 60-80 பேருக்கு மங்கி பி வைரஸ் தொற்று பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போதான் பல வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு இந்த வைரஸ் வந்து தாக்கியிருக்கு. பாவம் போயிட்டாரு. அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யாருன்னா வெர்ஜினரி டாக்டர்ஸ், லேபில் ஒர்க் பண்ணுறவங்க, ஜூவில் வந்து குரங்குகளோட வேலை செய்கிறவங்க, அங்கே கிளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணுறவங்களாம் தான் அதிகமாக பாதிக்கப்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுதான் இப்போது பரவிட்டுருக்க டெட்லி வைரஸை பற்றின சில பல இன்ஃபர்மேஷன். இந்த வைரஸ் மேபி இந்தியாவுக்கு வரலாம், வராமலும் போகலாம். இருந்தாலும் நம்ம எல்லாத்துமே ரெடியாக இருப்போம். எல்லோரும் சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்தே ஓரளவு எல்லா டிசீஸையும் வந்துட்டு எதிர்கொள்ள முடியும். இந்த மங்கி பி வைரஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கோவிடை விட பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களானாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பேசினாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டில் தென், பை பை ஃப்ரம் தமிழ் தமிழ்.